இது அந்த உள்ள கமல்ல இருந்து நான் என்ன தனிப்பட்ட முறையில என்ன வித்தியாசப்படுத்தி என்ன காமிக்க முடியுமோ நான் காமிக்கணும் ட்ரை பண்றேன். அது நேரில் வரும்போது அவங்களுக்கு உண்டானது நம்ம அந்த கஸ்டமரோட ஒரு ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே வந்து ஒரு இதாகும். ஏன்னா அவங்க இல்லாம நான் கிடையாது. ஓப்பனா சொன்னா கஸ்டமர் எந்த அளவுக்கு நம்ம அவங்களை மதிச்சு அவங்க நல்லா அவங்க நல்லா பண்றாங்க நல்ல பிசினஸ் பண்ணாங்க என்கிட்ட நிறைய எடுப்பாங்க. அவங்க மூலமா எனக்கு ஒரு கஸ்டமர் மூலமா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாசம் கிடைக்குது அப்படின்னா 1000 கஸ்டமர் எடுத்தாங்கன்னா 2 ரூபாய் 3 ரூபாய் எனக்கு கிடைக்கும். அப்ப அவங்களுக்கு நான் பெஸ்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்லி வ்ளாக்ஸ். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் ஷாப். திருப்பூர்ல ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டா 1 கிலோமீட்டர் ராயபுரத்துல லொகேட் ஆயிருக்கு. நம்ம கம்பெனி நேம் வந்து அஸ்ஃபா கார்மெண்ட்ஸ்ங்க. ஆமாங்க, கரெக்டா ராயபுரத்துல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து 1 கிலோமீட்டர் தான். நம்ம வந்து ரெண்டு விதமான இது ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். நம்மளுக்கு ஓன் ப்ரொடக்ஷனும் இருக்கு, லாட் ஐட்டமும் பண்ணிட்டு இருக்கோம். லாட் ஐட்டம்னா கஸ்டமர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். என்னன்னா மிஸ்டேக் பீஸ் கிடையாது. அதாவது இப்ப பெரிய பெரிய ஃபேக்டரியில வந்து 100,000 பீஸ் ரெடி பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 பீஸ் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அந்த பீஸ 1/2 ரேட்டுக்கு எடுத்து அதை வந்து கஸ்டமருக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா மார்ஜின் வச்சு அப்படியே மாத்திடுவோம். அது என்னென்ன ஐட்டம் இருக்குங்கிறத நான் சொல்றேன். அது மாதிரி ப்ரொடக்ஷன்லயும் மத்த கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்கும் என்ன வித்தியாசங்கிறது உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாம பாத்தாங்கன்னா தெரியும். நம்மள்ட்ட பிறந்த குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கிட்ஸ், கேர்ள்ஸ், லேடிஸ் அப்புறம் மென்ஸ் எல்லா ஐட்டமும் இருக்கு. ஹோல்சேல் மட்டும் தான். ஒன்லி ஹோல்சேல். சண்டே லீவு. ரீட்டெயில் கிடையாது. ஹோல்சேல்ல வந்து பர்சேஸ் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் மினிமம் பர்சேஸ் பண்ணலாம்? மினிமம் 5000 கூட பண்ணலாங்க. ஆனா 5000 வந்து இப்ப நான் வந்து மொத்தம் 500 கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன். கிட்ஸ்ல இருந்து ஒரு ஷோரூம்க்கு தேவையான எல்லா ஐட்டம் வச்சிருக்கேன். அப்ப 500 கலெக்ஷன் வந்து 5000ல எடுக்க முடியாது. இப்ப ஒரு சாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எடுக்கணும் இல்லையா? ஆமா, இப்ப இது ஒரு டிசைன், ஆனா 6 பிரிண்டிங்க, MR, LR, XLR. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இது வந்து 135 ரேட்டுங்க. அப்ப இதுல ரெண்டு பண்டல் எடுத்தாலே 5000 முடிஞ்சிடும். ஆனா கிட்ஸ்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதுல வந்து கம்மியா தான் வரும். ஒரு 10 ஸ்டைல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வீட்டுல வச்சு வியாபாரம் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 ஸ்டைல் ஒரு 1000 ரூபாய்க்குள்ள எடுத்து பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் அடுத்த ஸ்டைல் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி என்ன கலெக்ஷன்ஸ் உள்ள வந்தாலும் அவங்களுக்கு அப்டேட் ஆயிடும். இப்ப என்னென்ன அவைலபிள் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அதே மாதிரி இப்ப இருக்கிற ஸ்டாக்கு ஒரு 1 வீக் கழிச்சு கேட்டாங்கன்னா இருக்குமானா எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம குரூப்ல வந்து போட்டுட்டோம் அப்படின்னாக்கா கஸ்டமர் ஏற்கனவே ஆல்ரெடி 1500 கஸ்டமர் இருக்காங்க என் குரூப்ல. இப்போ ஒரு ஆளுக்கு 10 பீஸ்ன்னு வச்சா 10 பீஸ் நான் கொடுக்க மாட்டேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். 10 பீஸ்ன்னு வச்சாலும் நான் 15,000 பீஸ் எடுக்கணும் ஒரு லாட்ல. எனக்கு மிஞ்சி போனா ஒரு 2,000 பீஸ் 3,000 பீஸ் அந்த மாதிரி தான் லாட்டு கிடைக்கும். நான் அது வந்து இப்ப இருக்காது, ஆனா டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் லாட்டு நிறைய. இப்ப புதுசு புதுசா அப்டேட் ஆகும். வாரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 லாட் ஐட்டம் மட்டும் அப்டேட் ஆகும். அது போக புது நம்ம ப்ரொடக்ஷன் ஐட்டமும் நிறைய வரும் உங்களுக்கு. இப்ப என்ன லாட் இருக்குங்கிறத காமிக்கலாம். இது நெக்ஸ்ட் வீக் அவங்க கஸ்டமர் கேட்கும் போது இருந்துச்சுன்னா கொடுப்போம், இல்ல அப்படின்னா வேற ஐட்டம். எல்லா ஐட்டம் எந்த ஐட்டம் லாட்டு லாட்டுங்கிறது எது வேணாலும் வரும். மென்ஸ் வரும், கேர்ள்ஸ் வரும், கிட்ஸ் வரும். இப்ப இருக்கிறத நான் காமிக்கிறேன். இந்த பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா லேடிஸ் டிஷர்ட் 70 ரூபீஸ் குடுக்கறோம். 70 ரூபாயா? ஒன்லி 70 ரூபீஸ்ங்க. இதுல டிசைன் பாத்தீங்கன்னா
இந்த மாதிரி ஒரு கட்ல பாத்தீங்கன்னா இப்ப பாக்கக்கூடிய டிசைன் வந்து ரிபீட் ஆகாது யங்ஸ்டர், ரிபீட் ஆகாதுங்க. இந்த இந்த மாதிரி கட்டா வந்துரும், 20 பீஸ் இருக்குது, 20 மாடல் வரும். ஓகே, இது எம்ஆர்பி பாத்தீங்க அப்படினாக்கா இங்க பாருங்க எம்ஆர்பி இதுல இருக்கு பாருங்க ரேட் எவ்வளவு போட்டுருக்கீங்க, 299. இந்த பாருங்க அது வரைக்கும் சேல் பண்ணலாம் இல்லையா? ஆமா, எம்ஆர்பி 399. எனக்கும் வந்து லாஸ் கிடையாது. அவங்க வந்து எல்லா விட்டது போக மிச்ச பீஸ் எங்களுக்கு குடுத்துருவாங்க. இதுல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப விலையும் கம்மியாவும் கிடைக்கும். ஆமா, இது எல்லாமே 70 தான். சும்மா எல்லாமே நம்ம காமிக்க முடியாது வீடியோல, அந்த அளவு கலெக்ஷன்ஸ் ஒரு 500 கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ரேண்டமா காமிக்கலாம். சரிங்க சார், பாருங்க அதுலயே பாத்தீங்கன்னா இது பாருங்க 95 ரூபீஸ் என்னால கொடுக்க முடியும், என்னால ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியாது. இதுல மட்டும் கலர்ஸ் வந்து ஒரு 6 கலர்ஸ் அவைலபிள். இது இப்ப ஸ்டாக் இருக்குது. அதே மாதிரி இந்த லேடிஸ் ஐட்டம் பாத்தீங்களா 95 ரூபீஸ். இந்த மாதிரி 20 பீஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரு 10 கலர் இந்த மாதிரி ஐட்டம் வந்து செட் வைஸா தான் எடுக்கணும். இதுல 6 சைஸ் இருக்குது. இந்த ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு சைஸ், 60 பீஸ் ஒட்டுக்கா எடுக்கணும். அதனாலதான் நம்ம மிஞ்சி பண்ண 65 ரூபாய்க்கு எடுத்தேன், 5 ரூபா வச்சு அப்படியே மாத்தி விடுறேன். இது துணியும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டி சூப்பரா இருக்கு. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மாட்டு இருக்காங்க, எல்லாமே எக்ஸ்போர்ட் இது எல்லாமே வரும். இன்னும் ப்ரொடக்ஷன்லயே நம்ம 700 ரூபாய்க்கு எடுக்கிறத நம்ம சார் கிட்ட வந்து 70 ரூபாய், 75 ரூபாய், 120 ரூபாய், 120 ரூபாய். அது கஸ்டமருக்கு வந்து நம்ம ரீட்டைல் கடைக்கு இந்த ரேட்டுக்கு எடுத்து நான் ஒரு 5 ரூபா வச்சு இதுல வந்து 10,000 பீஸ் எடுத்திருக்கேன். குரௌண்ட்ல ஸ்டாக் இருக்குது. இது நான் குரூப்ல அப்டேட் பண்ணனா எனக்கு வந்து ஒரு நாளை கூட எனக்கு பீஸ் பத்தாது. ஏன்னா அவங்க வந்து எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறவங்களே ஃபுல்லா எடுத்துருவாங்க. 100 பீஸ், 50 பீஸ், 200 பீஸ், 500 பீஸ், 1000 பீஸ் அளவுக்கு குரூப்ல இருக்காங்க சார். ஆல்ரெடி 1500 கஸ்டமர் ஒரு குரூப் ஃபுல்லா, இப்ப நெக்ஸ்ட் குரூப் முன்னாடி தான் ஓபன் பண்ணேன். ஒரு கஸ்டமர் அதே மாதிரி ஒரு தடவை வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கிட்ட கண்டிப்பா நம்ம கம்பல்சரி ரிப்பீட் எடுவாங்க. ஷாப் வச்சிருக்கவங்க வாங்குறாங்க, அது போக நம்ம கிட்ட வாங்கி ரீஹோல்சேல். இப்ப சென்னை கர்நாடகா இப்ப எங்கிட்ட எல்லாம் இது வந்து இங்க திருப்பூர்ல வந்து இது வந்து எடுத்தாங்கன்னா 120 ரூபாய் ஹோல்சேல்ல. நான் வந்து 70 ரூபீஸ் கொடுத்தனா அவங்க அங்க போய் இப்ப கர்நாடகா டெல்லியில திருப்பூர்ல கொடுக்கற ரேட்டுக்கு விற்க முடியும். 120 ரூபாய்க்கு விற்க முடியும். 120 ரூபாய்க்கு வித்தாலே பீஸுக்கு ஹோல்சேல்ல 50 ரூபாய் கிடைக்கும். அப்ப கஸ்டமர் வாங்கி ரீட்டைல் வைக்கிறவங்க 290 ரூபாய். கண்டிப்பாங்க. ஆமா, ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டா போதும், அவங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அனுப்பிடும். இது வந்து 75 கொடுத்துட்டு இருக்கோம். 75 வரும்.
இது பாத்தீங்க அப்படின்னா 75 பேக்கிங்ல வந்துடும், சிங்கிள் பீஸ் ஐனிங் பேக்கிங்ல வரும். இல்ல எனக்கு நான் பிளாட்ஃபார்ம்ல வியாபாரம் பண்றேன், எனக்கு 5 ரூபா கம்மியா வேணும், எனக்கு ஐனிங் பேக்கிங் எல்லாம் தேவையில்லைன்னு சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கட்டி இருக்குது. பேக்கிங் இருக்கு, அதுக்கு 5 ரூபா கம்மியாகும். எனக்கு வேலை கம்மியில வேணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பாருங்க மென்ஸ் டி ஷர்ட் 55 ரூபாயில ஸ்டார்டிங் என்னது, 55 ரூபா 140 GSM MLXL டயா பாத்தீங்கன்னா 19 இன்ச். இது வந்து ரெகுலர் ப்ரொடக்ஷன், நம்ம ப்ரொடக்ஷன் ஐட்டம் 55 ரூபா நம்ம ஐட்டங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாருங்க எங்கிட்ட வந்து மேக்ஸிமம் எல்லா கடையிலும் இல்லாத ஐட்டம் ரொம்ப குறிப்பிட்ட செலக்ஷன் பண்ணி நான் ரெடி பண்ணுவேன். என்ன விஷயம்னா இப்ப பாத்தீங்க இந்த 3XL 4XL 5XL மென்ஸ் டிஷர்ட்லாம் நம்ம ஒன்லி 90 ரூபீஸ் கொடுத்துருக்கோம். இது பாருங்க, இது பாத்தீங்கன்னா இந்த பாருங்க 4XL சைஸ், 4XL சைஸ், 2XL 3XL 4XL 90 ரூபீஸ்க்கு வருது. இது வந்து வித்தவுட் பேக்கிங்ல வரும், எனக்கு பேக்கிங்ல வேணும்னா 95, ரெண்டுமே அவைலபிள். 5 ரூபாய் வந்து ಜಾஸ்தி வரும். ஆமா இது வந்து எனக்கு எனக்கு பாருங்க எவ்வளவு பெஸ்ட் இருக்குது. எனக்கு முனங்காலு கீழே வரும். இது வந்து 90 கொடுத்துட்டு இருக்கேன், ஒன்லி 90. அதுக்கு 90 கொடுங்க, லோ ஜிஎஸ்எம்ல சர்ப்ளஸ் ஃபேப்ரிக். சர்ப்ளஸ் அது ஃபேப்ரிக் நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். சமயா இருக்கு சார். அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வீடியோல காமிக்க முடியாது. இதெல்லாம் இந்த பைஸ்லி இப்ப ட்ரெண்டிங்கா இருக்குல்ல, இப்ப பைஸ்லி இந்த கைஸ் கொஞ்சம் டவுன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஜெனியூனா போற மாதிரி 120 கொடுத்துருப்பீங்க. இதுல இந்த பிள்ளைங்க பசங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கொஞ்சம் பிரிண்ட் பேக் அதெல்லாம் வந்து ஒரு 50 ஸ்டைல் வச்சிருக்கேன் அவங்களுக்கு. 50 ஸ்டைல் ஜெனியூனா எனக்கு போடணும் அதே ஸ்டைல்னு கேக்குறவங்களுக்கு இந்த மாதிரி 120 115 அந்த மாதிரி ரேஞ்சில வரும். இது வந்து 4-way லைக்ராங்க, 100 ரூபீஸ் கொடுத்துருப்பீங்க. 4-way லைக்ராங்க, இது பிராண்டடுங்க. ஓகே எவ்வளவு சார் எம்ஆர்பி? டர்க்கி வேறதான் பாருங்க எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்துடும். கலர்ஸ் எல்லாமே ஃபேன்சி கலர்ஸ் தான், சும்மா இந்த சிங்கிச்சாங்க எல்லாம் எதுவுமே இருக்காது. கலர்ஸ் பாருங்க எல்லாம் அந்த காலேஜ் போற மாதிரி பிராண்டட் கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே இது குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஃபிட் மேட்டின்னு சொல்லுவாங்க, மாஸ் ஃபேப்ரிக். இதே சேம் கலர் நான் காலர் டி ஷர்ட் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். இதே சேம் கம்பெனி தான், இந்த லோகோ இருக்கு பாருங்க, லோகோ இருக்குல்ல, இதே சேம் லோகோ தான் நம்ம கொடுத்துங்க. அப்புறம் பர்முடாஸ் இருக்குது. இது பாத்தீங்கன்னா பர்முடாஸ் பாத்தீங்கன்னா 42 இருந்தே இருக்குது. நான் வந்து இது வந்து ஹெவி ஜிஎஸ்எம் காமிச்சிருக்கேன். 42 ஐட்டம் எல்லாமே நம்மளோட அந்த கேட்டலாக்ல இருக்கு, அதை அவங்க செக் பண்ணிக்கிட்டோம். இந்த பாருங்க இது ஹெவி ஜிஎஸ்எம், நல்ல குவாலிட்டியா இருக்கும். மேல வரும் புதிய நிறைய அப்டேட் ஆகறாங்க, எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து எல்லா கஸ்டமருக்கும் ஒரே ரெஸ்பான்ஸ் தான். ரெஸ்பான்ஸ் எனக்கு கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம், ஏன்னா அவங்க இல்லாம நான் வந்து இந்த இடத்துக்கு வர முடியாது, இனி வளரவும் முடியாது. அதனால கஸ்டமருக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் அவங்க எடுக்கிறாங்க இல்லங்கெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. அவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஆமா ரிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னாலும் அவங்க வந்து பாத்துட்டு இல்ல எடுக்காம போனாலும் அந்த சங்கடப்படுறது அந்த வேலையெல்லாம் இல்ல. நம்ம கிட்டத்தட்ட ஒரு சில கடைகள்லாம் குடிக்காம போகவே போக முடியாது. இல்ல அவங்க நான் எனக்கு என்னோட அனுபவத்துல சொல்றேன், 10,000 ரூபாய்க்கு எடுக்கலான்னு வருவாங்க, 70,000 ரூபாய் 80,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு போவாங்க. எல்லாமே பில்லு 90 ரூபாய்க்கு மேல இன்னும் தாண்டல, கண்டிப்பா வாங்கதான். இது பாருங்க பர்முடாங்க, பாப்கார்ன் பர்முடா, நம்ம வந்து 60 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ட்ரெண்டிங்ல இருக்குது சார். இதுல மட்டும்
கிட்டத்தட்ட ஒரு 10 கலெக்ஷன்ஸ் இருக்கு. பாப்கார்ன் இருக்கு, லைக்ரா இருக்கு, மில்ட்ரி இருக்கு, மேட்டி இருக்கு, மார்ஸ் இருக்கு. அது எல்லாமே கஸ்டமருக்கு தெரியும், வாங்குறவங்களுக்கு தெரியும். இது மத்த கம்பெனிக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசங்கிறத சொல்லிடுறேன். இது ப்ரொடக்ஷன், ஓன் ப்ரொடக்ஷன், ரெகுலர் ஐட்டம். ஆமாங்க, எங்களோடது. இதுல பாத்தீங்கன்னா டபுள் சைடு ஜிப்புங்க, என்னோடது, என்னோட ப்ரொடக்ஷன். அதே மாதிரி சைஸ் பாத்தீங்கன்னா எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், 3XL எல்லாமே கம்பல்சரி. 3XL வரைக்கும் நம்மளது அவைலபிள் இருக்குதுங்க. 3XL நாலு சைஸுமே நாங்க ஆவரேஜ் 60 ரேட் தான் கொடுத்துட்டு இருக்கோம். 3XL பாருங்க, எனக்கு பாருங்க எவ்வளவுக்கு இருக்குன்னு. முனங்காலுக்கு இருக்கு இல்லைங்களா. இதுல வந்து நான் இந்த இதுல ஒரு ஒரு இன்ச சைஸ குறைச்சிட்டு அதுல எனக்கு ஒரு 2 ரூபாய் மிச்சம் பண்ணி நான் கஸ்டமரை ஏமாற்ற மாட்டேன். 19 இந்த லென்த் சொல்றேன், 18, 19, 20, 21 இந்த நாலு சைஸ் கம்பல்சரி வந்துடும். இதே மெத்தடு தான் டி ஷர்ட்லயும் நான் ப்ரொடக்ஷன் பண்றதுல பண்றேன். அதே மாதிரி பர்முடாலையும் அதே மெத்தடு தான், லைக்ரா பேண்ட்லயும் அதே மெத்தடு தான். எல்லாமே சாலிடு, ப்ராப்பர் சைஸ் இருக்கும். இப்ப இது ட்ரெண்டிங், இந்த டெடி பியர் சொல்லுவாங்கல்ல, பாருங்க இது வந்து 125 கொடுத்துட்டு இருக்கேன். 125 இந்த பாருங்க. உண்மையாவே சூப்பரா இருக்குங்க சார். எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தேவையான ஒரு வெளியில இருந்து எடுக்கிறேன். புரோக்கர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, ஏஜென்ட், இந்த பெரிய பெரிய கமல்ல மிச்சமாகற பீஸ் ஒரு நாளைக்கு 50 ஸ்டைல் கொண்டு வருவாங்க. ஒரு ஸ்டைல், ரெண்டு ஸ்டைல் இல்ல, 50 ஸ்டைல் எடுத்தனா எனக்கு ஒரு நாளைக்கு 50 லட்சம் ரூபா வேணும். ஆனா நம்ம வந்து அவ்வளவும் எடுக்க மாட்டேன். அந்த 50 ஸ்டைல்ல எது பெஸ்டா இருக்கு, எனக்கு எது ரேட் கம்மியா கிடைக்குது, அதை மட்டும் தான் நான் சூஸ் பண்ணி எடுப்பேன். லேடிஸ் லெகின்ஸ் வந்து எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், 65 ரூபீஸ் கொடுத்துருவாங்க, 65 ரூபாய்க்கு. இதுலயே இது வந்து 2-way சொல்லுவாங்க, 2-way. 4-way வந்து 125 பயோவாஸ் சர்பிளஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப இது பாருங்க, கிட்ஸ் லெகின்ஸ், இதுவும் லாட் தாங்க. 43 கொடுத்துருக்கீங்க, சிங்கிள் பீஸ் கேட்லாக்கோட, சிங்கிள் பீஸ் கேட்லாக்கு பேக்கிங்கோட வந்துடும். இது வந்து ஒரு 4 to 10 years வரைக்கும் போடலாம். 10 இயர்ஸ் போடலாம்லங்க, போடலாம் சார். இது எல்லாமே ஆவரேஜ் ஆகி வந்துடும். 40 பீஸ் வரும் ஒரு செட்டு. இது பாத்தீங்கன்னா 43 ரூபா. அதே மாதிரி நம்ம கிட்ட இந்த லாட் ஐட்டத்துல டி ஷர்ட்ல விலை கம்மியா. இந்த மாதிரி இது வந்து லைக்ரான்னு சொல்லுவாங்க, லைக்ராங்க, லைக்ராங்க. இதெல்லாம் 60 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். 60 ரூபாயில இந்த ஒரு டிசைன் மட்டும் வராது. இதோட போறதுக்கு பசங்க போடுறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா, இது எல்லாமே 60 ரூபா தாங்க. இந்த பாருங்க சைஸ் பாருங்க, இது எல்லாமே இம்போர்ட்டடா இருக்கு. ஆனா இது எல்லாமே லாட்டுங்க. ப்ரொடக்ஷன் என்னால கண்டிப்பா இந்த ரேட்டு கொடுக்க முடியாது, லாட்ல தான் கொடுக்க முடியும். உண்மையாவே சூப்பர் இருந்துச்சு சார். நான் என்னமோ நினைச்சேன், ஆனா வந்து நான் எதிர்பார்த்ததை விட ரேட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இல்ல, நம்ம கம்மியா கொடுக்கறதுனாலதான் எனக்கு கஸ்டமர் அதிகமா வர்றாங்க. கலெக்ஷன் சூப்பர் இருந்துச்சு சார். நீங்க இப்ப வரும்போது பாத்தீங்களா, ஆட்டோ பண்டல் ஏறிட்டு இருந்துச்சு, ஒரு 15 பண்டல் ஏறி இருக்கும். அப்படிங்களா, சரி சரிங்க. இது பாருங்க, ஜாரா இது 140 கொடுத்துட்டு இருக்கோம். ஹெவி ஜிஎஸ்எம் 140. இது எல்லாமே பேக்கெட் வந்து இந்த மாதிரி. மேடம் இங்க பாருங்க, இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் தான். இன்னும் நம்ம வந்து உள்ள போகவே இல்லை. இது வந்து சும்மா லாட்ட மட்டும் தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்னும் செட் வைஸ் செட் வைஸ் ஆகும். 95 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பாத்தீங்கன்னா 115 ரூபா கட்டன்ஸ். ஃபேப்ரிக் வந்து சர்ப்ளஸ், டொமஸ்டிக் இல்ல, சர்ப்ளஸ்ங்க. ஆமாங்க, 11 ரூபாய்க்கு எல்லாமே பக்காவா இருக்கும். அதுலயே அந்த புள்ளைங்க மாடல் சொல்லிட்டு இப்ப நரோட்டா அந்த மாதிரி வருது இல்லையா, பேக் பிரிண்ட் நரோட்டா தான் எல்லாரும் குழந்தைங்க எல்லாம் கேக்குறதே இருக்கு. அவைலபிள் இருக்கு, என்ன கேக்குறாங்களோ எல்லாமே இருக்கு. 85 தான். இதெல்லாம் சர்ப்ளஸ் 105ங்க, சர்ப்ளஸ் ஃபேப்ரிக்ங்க.
இதுவே இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு, இதை காமிச்சாலே நம்மளுக்கு நேரம் பத்தாது. இந்த 10 to 15 வயசு பசங்களுக்கு ஒரு வாரம் இது 10 to 15 வயசுக்குங்க 75 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா, இது பாத்தீங்கன்னா வெயிட் நல்லா ஹெவி வெயிட் இருக்கும். ஆமா, 260 GSM க்கு மேல வரும், மேக்ஸிமம் 260 GSM. ஆமாங்க, இதெல்லாம் என்ன பேண்ட் இப்ப ட்ரெண்டிங்ல கேரளால நல்லா போயிட்டு இருக்குங்க. என்ன பேண்ட் 125 கொடுத்துட்டு இருக்காங்க. இதே பேண்ட்லயும் லாட் வந்ததுங்க, இது பாருங்க. எனக்கு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு, எனக்கு விட பெருசு. இது பாத்தீங்கன்னா 105 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா, நான் 6 feet இருக்கேன். இது வந்து எனக்கு மேல பாடியா இருக்கணும். ஆனா இது ஜென்ஸ் இல்ல, பிளாசாலாம் இல்ல, நார்மல் பேண்ட் தான். நல்ல பாடியா இருக்கவங்க போடுறதுங்க, பாடியா இருக்கவங்க போடுறது. ஆனா இந்த சைஸ் வந்து எனக்கு இப்ப இருக்குது, மேக்ஸிமம் நாளைக்கு இருக்காது அந்த பீஸ். சீக்கிரமா வாங்கிக்கோங்க. நீங்க வீடியோ அப்லோட் பண்றதுக்குள்ள அது முடிஞ்சிடும். வேற கலெக்ஷன்ஸ், ஆமா கலெக்ஷன்ஸ் வேற வேற வரும். அது நான் ஓபன் பண்ணிரோம் சார். ஆமா, இதெல்லாம் 105ங்க. இதுல பிராண்டட் இருக்குங்க, இந்த பாருங்க பிராண்டட். அந்த நம்ம அந்த ஆக்சோ பிராண்டட் பார்த்தோம்லையா? ஆமா சார், 205 கொடுத்துட்டு இருக்கங்க. பெல்ட் மாடலா? ஆமாங்க, எல்லாமே பிராண்டட்ங்க. பிராண்டட் சாட்ட கம்மிதான். 205 கொடுத்துட்டு இருக்கு. இது கிடைக்காது, கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. வெளிய எவ்வளவு சார் சேல் பண்ணலாம்? இதெல்லாம் இங்க லோக்கல்லே 290-300ங்க ஹோல்சேல் ரேட். இந்த பாருங்க கார்கோ ட்ரெண்டிங். ஆமாங்க, இதுவும் பிராண்டட். நாங்க 250 கொடுத்துட்டு இருக்கோம். இது ஆல்ரெடி எனக்கு இப்பவே 2000 பீஸ் வாண்டட் இருக்குங்க. சமையா இருக்குங்க. ஆனா வர வர எங்க இருக்கிற பாட்டிகளுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே கேக்குறாங்க. என்னால குடுக்க முடியல பீஸ். இது ப்ரொடக்ஷன் பண்ணி என்னால அந்த ரேட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா இங்க லோக்கல் 390 குடுக்குறாங்க. நான் 250 குடுக்குறேன், லாட்டா எடுத்து குடுக்குறேன். பாருங்க லேடிஸ் ஐட்டம் 4 ஜிப்புங்க. இதுவே பாத்தீங்கன்னா 125 தான் கொடுத்துட்டு இருக்கேன். 125 தான், 125 தாங்க. பயோவாஸ் சர்ப்ளஸ் டபுள் ஜிப் இல்லங்க, 4 ஜிப்புங்க. இந்த ஜிப்போட கூலி மட்டுமே 85 ரூபீஸ்ங்க. இந்த ஜிப்போட ரேட் 45 ரூபா, ஸ்டிச்சிங் சார்ஜ் 60 ரூபா வந்துருங்க. ஒரு வயசுல இருந்து எல்லா ரேஞ்சிலயும் இருக்கு நம்மள்ட்ட சைஸ். இந்த பாருங்க, இதெல்லாம் 55 ரூபா. குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட் டிஃபரெண்ட் வரும். இந்த பாருங்க, இது 55 ரூபா. இந்த பேண்ட்ல மட்டும் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி கிட்ஸ் டி ஷர்ட்ல மட்டும் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்க பாருங்க பர்முடாஸ், பர்முடாஸ்ல நான் ஆரம்பத்துல நான் சொன்ன மெத்தட் தான், 10-15 ஸ்டைல் இருக்கு இல்லையா, இதுல மட்டும் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம காமிச்சோம்னா இன்னும் வீடியோ வந்து 1.5 மணி நேரம் ஆயிரும். அவ்வளவு நேரம் நம்மளுக்கும் டைம் இல்ல, அவங்க பாக்குறவங்களுக்கும் நேரம் இருக்காது. அது நீங்களே நீங்க அவங்க கஸ்டமரே சொல்லுவாங்க. நம்ம மேக்ஸிமம் கிடைக்காத ஐட்டமா தான் செலக்ஷன் பண்ணுவோம். 3XL, 4XL, 5XL லேடிஸ்க்கு. குழந்தைங்களுக்கு இதுல மட்டும் ஒரு 50 ஸ்டைல் இருக்கு. எல்லாமே குவாலிட்டி சூப்பரா இருக்கு சார். நம்ம கிட்ட வீடியோல பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும். இன்னும் வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நான் ஐட்டம்ஸ் காமிச்சோம் அப்படிங்கிறது எனக்கே தெரியலங்க. நான் ஒரு சில ஐட்டம் ரேண்டமா தான் காமிச்சிட்டு இருக்கேன். இது பாருங்க, இதுவும் பிராண்டட் தான். 3 வயசுல இருந்து ஒரு 10-12 வயசு வரைக்கும் போடலாம். இந்த பாருங்க 93 கொடுத்துட்டு இருக்கேன். 93 தான்.16 ரூபாய்க்கு நாங்க ஹோல்சேல்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கத்தார் ஆர்டருங்க. கத்தார், துபாய் அந்த மாதிரி ஆர்டர். அவங்க போட்டது போக மிச்சமான பீஸ் எனக்கு குடுக்கறாங்க. இது 19 ரூபாங்க. இருக்குங்க 34 ரூபாய்க்கு இருக்குங்க. அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த பாருங்க, இது 34 ரூபா கேர்ள்ஸ் செட்டுங்க.
இது செட் இதே சேம் மாடல் தான். இந்த பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கம்மி ஒரு 70 ருபீஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம்லாம் 100 ருபீஸ் கொடுப்போம். ஆமா கிளாத் நல்லா அருமையா இருக்கும், குழந்தைங்களுக்கு சாஃப்ட்னஸா இருக்கும், இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரே வயசு தான். ஆனா பாத்தீங்கன்னா இது வந்து 34 ரூபா, இது பாத்தீங்கன்னா 57 ரூபா. ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் நான் சொல்லிட்டேன் இல்லையா, ஃபேப்ரிக் வித்தியாசம் வரும். அதே மாதிரி பாருங்க அந்த பசங்க புள்ளிங்க மாடல்ஸ் மட்டும் எவ்வளவு டிசைன்ஸ் இருக்குன்னு பாருங்க, அப்படியே ரவுண்ட் அடிங்க சார். புள்ளிங்கக்கு இவ்வளவு புள்ளிங்க மாடல்ஸ் தான் இப்ப ட்ரெண்டிங். என்ன சார் இதுல என்ன இருக்குது அப்படி? எனக்கு பாருங்க இது வந்து 77ங்க, பயோவாஸ் சர்ப்ளஸ் இங்க பாருங்க, இந்த ஐட்டம் பாருங்க, நைட் பேண்ட் தான, நைட் பேண்ட்ங்க. 77 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்டேன், செமையா இருக்கு சார், கிளாத் சூப்பரா இருக்குங்க. ஒரு டைம் கஸ்டமர் வாங்கினாங்கன்னா 500 பீஸ், 1000 பீஸ் சைஸ் ஃப்ரீ சைஸ்ங்க, ஃப்ரீ சைஸ் இந்த பாருங்க. இதுக்கு மேல பெருசா போறோம், இதுக்கு மேல பெருசா என்னால இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியாது. கட்டு பாருங்க, கலர்ஸ் பாருங்க, எல்லா டிசைன் ஒரு 25 பீஸ் இருக்கும், 25 பீஸ்ல 25 டிசைன் இருக்கும் அதுல. இந்த பாருங்க கட்டு கலெக்ஷன்ஸ் பாருங்க. ₹62 இது வந்து 60 ரூபீஸ்ங்க, நல்லா இருக்கு சார். இதோட கலெக்ஷன்ஸ் மட்டும் இங்க இவ்வளவு இருக்குது, இது போக இன்னும் குடோன்லயும் இருக்குது, நம்ம யூனிட்டையும் பாக்கலாம் அடுத்து. ஆமா அதை பார்த்துட்டு எப்படி நம்மளால இந்த ரேட்டு கொடுக்க முடியுதுங்க அங்க ஷூட் பண்ணிட்டு. ஓகேங்களா சார், இப்ப நம்ம அங்க சேல்ஸ் குடோன் பார்த்தோம் இல்லையா, இது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட், எல்லாமே நம்மள்ட்ட ப்ரூஃப், ஒரிஜினல் ப்ரூஃப். அது இருக்கு இது இருக்குன்னு சொல்றதெல்லாம் இல்ல, இதுக்கு பக்கத்துலயே ஸ்டாக் குரௌண்ட் இருக்குதுங்க, அதையும் காமிச்சிடலாம். இந்த பாருங்க நம்ம அங்க 70 ருபீஸ்க்கு பார்த்தோம்ல லாட்டு, 70 ருபீஸ்க்கு பார்த்தோம்ல அதோட லாட்டு பாருங்க, இங்க அன்னைக்கு ப்ரொடக்ஷன் ஆகி அந்த சேல்ஸ் குரௌனுக்கு வந்துடும். ஆமா அங்க சேல்ஸ் நடக்குது, குரௌனும் பக்கத்துல இருக்குது. இது போக இது இங்க வந்து ஸ்டாக் குரௌனுக்கு வந்துருங்க பீஸ். இது எல்லாமே நம்ம ஓன் ப்ரொடக்ஷன்னால தான் இந்த ரேட்டு கொடுக்க முடியுது. இந்த பாருங்க இது எல்லாமே நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் தான். இப்போ யூனிட்டு இது எல்லாமே ஸ்டிக்கர் மிஷின், இப்போ எல்லாமே பசங்க லீவுங்க இன்னைக்கு கொடுத்து அடிச்சுனாக்கா. ஒரு பீஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட்ல எம்பளம் வருது பார்த்தீங்களா, இந்த செஸ்ட்ல அடிடாஸ் பூமான்னு வருது இல்லையா, அது எல்லாமே இந்த மிஷினில் ஒரு ஹீட் வச்சு நம்ம அடிச்சிருவோம். இது பாத்தீங்கன்னா நம்ம வெளியில கொடுத்து அடிச்சோம்னாக்கா இந்த பீஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ரூபா 4 ரூபா வருது. நீங்க உள்ள அடிக்கிறதுனால எனக்கு வந்து பையனுக்கு அந்த அடிக்கிற பையனுக்கு 1 ரூபாங்க, நம்ம ஸ்டிக்கருக்கு 1 ரூபாங்க, கரண்ட் பில் 1 ரூபா, 2 ரூபாயில முடியுது, 2 ரூபா மிச்சம் ஆகுது. அதே மாதிரி தைக்கருக்கு நான் வெளியே கொடுத்தேன் அப்படின்னா வெளியே வந்து 10 ரூபா கேக்குறாங்க, எனக்கு இங்க 8 ரூபாயில உள்ள முடிஞ்சிருதுங்க, அதுல ஒரு 2 ரூபா மிச்சம் ஆகுது. கட்டிங் நம்ம கிட்ட இருக்குது, நீங்க வந்த டைமிங் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் பசங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. இதுலயும் ஸ்டாக் வச்சிருக்கோம், இங்கேயும் ஸ்டாக் இருக்கு, எவ்வளவு ஸ்டாக் இருக்குதுன்னு மட்டும் வந்து பாருங்க. எதுவுமே வந்து நம்ம கிட்ட இல்லங்கிற ஐட்டத்துக்கு இங்க வேலையே இல்ல. இந்த பாருங்க இங்கிலீஷ் சொல்லுவாங்க ஆனா வந்து இருக்காது, எல்லாமே ஸ்டாக் இருக்குதுங்க. இங்க பாருங்க இது எல்லாமே 60 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க, 60 ரூபாய்க்கு கொடுக்குறேன், வெறும் 60 ரூபா தான், எந்த கட்டு எடுத்தாலும் 60 ரூபா தான். ஆனா வந்து கலர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே மிக்சிங் ஆயிடும். இதெல்லாம் அந்த ஃபுட்பாத்ல சேல்ஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 100 ரூபாய்க்கு அவங்க சேல்ஸ் பண்ணாங்கன்னா பீஸுக்கு 40 ரூபா கிடைக்கும். அப்ப வந்து 40 ரூபாங்கும் போது 100 ரூபாய்க்கு ஒரு 150 ரூபாய்க்கு வித்து 10 பீஸ் விக்கிறதோட 100 ரூபாய்க்கு கொடுத்து 100 பீஸ் விக்கலாம்.
நிம்மதியாவும் இருக்குதுங்க. வர்ற வருமானம் போதுமானதா இருக்கு. ₹1-2 குறைச்சு அவங்களுக்கு வந்து அதை ஏமாத்தி கொடுத்தது இது வரைக்கும் அந்த மைண்ட் செட்டே நம்மளுக்கு வரல. பிசினஸ்ங்கிற மைண்ட் செட் இருந்தாலுமே ரொம்ப கரெக்டா பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல போயிட்டு இருக்கேன். கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்க முடியும், அவங்க மூலமா நம்ம எந்த அளவுக்கு வளர முடியும், அதை வந்து பாத்துட்டோம் சார். நம்ம பாத்துடலாங்க, எல்லாமே சேல்ஸ் குரோன் பார்த்தோம், ரெண்டாவது ப்ரொடக்ஷன் யூனிட் பார்த்தோம், இது வந்து நம்மளோட ஸ்டாக் குரோன். இதுல எவ்வளவு ஸ்டாக் பாருங்க, ஒரு ஒரு அங்க வச்சிருக்க ஒவ்வொரு ஸ்டைல்லயுமே எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கேன்னு மட்டும் பாருங்க. இப்ப இது எல்லாத்தையும் நான் அங்க கொண்டு போய் நான் அடைக்க முடியாது. இங்க பாருங்க, இந்த லேடி ஸ்டாப் எல்லாம் சொன்னேன் இல்லையா, ₹70 கொடுக்குறேன்னு இங்க பாருங்க. எடுத்துட்டு போயிரும். ஆமா, இதுல மட்டும் மொத்த 8000 பீஸ் இருக்கு. இது நேத்து தான் வந்தது, நைட் ஒன்னும் அப்லோட் பண்ணல, டைம் இல்ல. கிட்ஸ் இது எல்லாமே அங்க காமிச்சிருக்கீங்க. இப்ப இதெல்லாம் ஒன்னும் அப்லோட் பண்ற டைம் இல்ல, அதனால ஸ்டாக் இருக்குதுங்க. இதெல்லாம் இங்க வந்துச்சு அப்படின்னா அப்பக்கப்பா பண்டல் போட்டுட்டே இருப்போம். அந்த ₹70 லாட் காமிச்சோம்ல, டிஷர்ட் மென்ஸ் டிஷர்ட் அதாங்க. இது எல்லாமே இந்த மாதிரி பேக்கிங்ல வரும், பேக்கிங் முடிஞ்சு ரெடியா இருக்குது. ஆமா, இந்த பாருங்க, இந்த ஐட்டம் காமிக்காம விட்டாச்சு. இதெல்லாம் கட்டு பாருங்க, 33 கொடுத்துக்கிட்டு இருக்கேன், 33 ரூபா. இதுல பாத்தீங்க அப்படின்னா மூணு சைஸ் வரும், அதாவது 3 வயசு, 5 வயசு, 7 வயசு இந்த மாதிரி கலந்து வந்துருங்க. கலர்ஸ் பாருங்க, எல்லாமே சும்மா இந்த லைட் கலர் எல்லாம் கொடுக்க மாட்டேன், மிஸ்டேக் கொடுக்க மாட்டேன். பக்காவா அவங்க எடுத்துட்டு போனாலும் அவங்களுக்கு வியாபாரம் ஆகணும். இது அந்த 3XL 4XL 90 ரூபீஸ் கேட்டாக்கா கட்டா கொடுக்கறக்கு வச்சிருக்கேன். பேக்கிங் எல்லாம் அங்க குடோன்ல வச்சிருக்கேன். இது வந்து அந்த 70 ரூபீஸ் அந்த செக்ஷன்ல இப்ப ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இது அவங்களோடது. இனி அது வந்து இங்க கொண்டு வந்து வச்சிருவாங்க, ரெடி பண்ணி கொண்டு வச்சிருவாங்க. இந்த இதெல்லாமே பிராண்டட் லாட்டுங்க, பிராண்டட் லாட்டு. இங்க லாட்டு வந்துருக்கு பாருங்க, இல்ல டிஷர்ட்டுங்க, மென்ஸ் டிஷர்ட்டு. இந்த பாருங்க, இந்த ஹுட்டி காமிக்கவே இல்லை நம்ம. இருக்கு, இதெல்லாமே நிறைய இருக்குங்க. மாடல்ஸ் எல்லாமே கேட்டலாக்ல வந்துடும், டீடைல்ஸ் எல்லாமே அவங்க நம்ம எல்லாமே காமிக்க முடியாது, எல்லாமே கேட்டலாக்ல வந்துடும். இது பாத்தீங்கன்னா 225 கொடுத்துட்டு இருக்கேன். சோ வாட் பிராண்டுங்க, ஒரு 2 வயசு 2 வயசு வரைக்கும் போடலாம். திருப்பூர்ல அந்த 1 லட்சம் கம்பெனில இருந்து நான் என்ன தனிப்பட்ட முறையில என்ன வித்தியாசப்படுத்தி என்ன என்ன காமிக்க முடியுமோ நான் அதை காமிக்கணும்னு ட்ரை பண்றேன். அது நேர்ல வரும்போது தான் அவங்களுக்கு உண்டானது, நம்ம அந்த கஸ்டமரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, இதெல்லாமே வந்து ஒரு இதாகும். ஏன்னா அவங்க இல்லாம நான் கிடையாது. ஓப்பனா சொல்லணும்னா கஸ்டமர் எந்த அளவுக்கு நம்ம அவங்களை நம்ம மதிச்சு, நம்ம அவங்க நல்லா பண்றாங்க, நல்ல பிசினஸ் பண்ணாங்கன்னா என்கிட்ட நிறைய எடுப்பாங்க. அவங்க மூலமா எனக்கு ஒரு கஸ்டமர் மூலமா ஒரு 1000-2000 மாசம் கிடைக்குது அப்படின்னா, 1000 கஸ்டமர் எடுத்தாங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் எனக்கு கிடைக்கும். அப்ப அவங்களுக்கு நான் பெஸ்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்க கஸ்டமரும் வந்து ஃபீல் பண்ணி எடுத்துட்டு சொல்லட்டும். ஓகே சார், கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க कांटेक्ट பண்ணுங்க சார். இப்போ நம்ம சேல் பண்றோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாக்குறது வந்து குவாலிட்டி. கண்டிப்பா, அப்பதான் நிறைய கஸ்டமர் நம்ம கிட்ட வருவாங்க இல்லையா. ஷாப் வந்து அததான் பாப்பாங்க. கண்டிப்பா, அதுக்கப்புறம் விலை கம்மியா இருக்கணும், பிளஸ் குவாலிட்டியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அது எல்லாமே இங்க வந்து நான் பார்த்தேன். அஸ்வால் கார்மெண்ட்ஸ்க்கு வந்தா அவங்க கஸ்டமரோட சர்டிபிகேஷனு ரொம்ப ரேட்டு கம்மியா லாட் எடுத்து, என்னாலவே வந்து ஒரு லாட் நான் 100 ரூபாய்க்கு எடுக்கிறேன், அந்த லாட் 190 ரூபாய்க்கு என்னாலே விற்க முடியும். ஆனா நான் விற்க மாட்டேன், 100 ரூபாய்க்கு எடுத்தா 110 ரூபா சம்பளம் கம்பெனி வாடகை இதெல்லாம் ஒரு 10% இல்ல 6-7% போச்சுன்னா 100 ரூபாய்க்கு எடுத்தோம் எனக்கு ஒரு 3 ரூபா கிடைக்கும். இவ்வளவு வெளிப்படையே யாரும் சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? சரிங்க சார்.
ஓகே சார், எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா பெஸ்ட்டா பண்ணி கொடுங்க. நான் வந்து இங்க பார்த்ததுல நல்ல குவாலிட்டி சூப்பரா இருக்கு, பிளஸ் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளா கிடைக்குது. கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா ஒரு 3 மடங்கு 4 மடங்கு கண்டிப்பா நீங்க லாபம் பார்க்க முடியும். வர்றவங்க கண்டிப்பா 1 லட்சம் ரூபாய்க்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் கலெக்ஷன்ஸும் வச்சிருக்கேன், அவங்க வந்து எடுக்கட்டும். நம்ம ரொம்ப சொல்றத விட அவங்க பார்த்துட்டு சொல்லட்டும், பார்த்துட்டு வந்து எடுக்கணும். அது கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒண்ணுமே போதும் வந்து உங்களை வந்து எடுக்கிறதுக்குங்க சார். கண்டிப்பா. ஓகே சார், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ மேடம்.